ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th சோசியல்லிருந்து இம்பார்ட்டண்டான 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வித் பாக்ஸ் கொஸ்டினோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஐரோப்பியர்களின் வருகை. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறப்பு ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. அதாவது நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறப்பு ஆதாரமாக எது விளங்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நாணயம் தான். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டின் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இப்படியும் கேட்பாங்க. அல்லது தற்போது தமிழ்நாட்டில் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுவது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கன்னு மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்த கொஸ்டினும் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. எங்கு கட்டப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கடலூர். அடுத்த கொஸ்டின், தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என்று அழைத்தனர். இது ஒரு கேள்வியை கேட்கலாம். அடுத்தது வந்து, ஜீகன்பல்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இதுவும் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டையும் ஸ்பிட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து, தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது. இது இம்பார்ட்டன் தான், கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஆனால் முதல் இந்தியர் அப்படிங்கிறதுனால இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சத்யேந்திரநாத் தாகூர், இவர் யாரோட சகோதரர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர். அடுத்த யூனிட்டில், கிராமமும் சமூகமும் வாழ்க்கை முறையும். இதில் வந்து ஓராண்டு நில வருவாய் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். ஏன்னா நம்ம வருஷ வருஷம் ஒரு நிலவரி மாதிரி கட்டிகிட்ருக்கோம்ல, அது வந்து யாரை ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ராபர்ட் கிளைவ் தான். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 1855 மற்றும் 56 விவசாயிகளின் எழுச்சிக்காக கருதப்பட்ட முதலாவது கழகம் வந்து எது அப்படின்னா சந்தால் கழகம் தான். இந்த சந்தால் கழகம் தான் விவசாயிகளின் எழுச்சிக்காக முதல் முதல்ல தோன்றின கழகம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். ஒரு 10 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டெய்லி வந்து போடுவோம். இன்னொரு கொஸ்டின் இருக்குது, வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பே ஆவார். இவர் வந்து மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். இது ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து சர் எலிசா இம்பே ஆவார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி வந்து சார் திருவாரூர் முத்துசாமி ஆவார். சார் திருவாரூர் முத்துசாமி வந்து யார் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அல்லது உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் சொல்கிற மாதிரி மெமரியில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாஸ் கொஸ்டின்ஸு, அதுபோக இன்டீரியலான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இது மாதிரி சயின்ஸுக்கு வந்து ஒரு 10 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.